தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவல், கிணற்றில் விழுந்த டிராக்டர் மீட்கப்பட்ட நிலையில் ஓட்டுநரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஓட்டுநருடன் கிணற்றுக்குள் விழுந்த டிராக்டர் மீட்கப்பட்ட நிலையில் திருச்சி லால்குடி அருகே ஊட்டத்தூர் கிராமத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த டிராக்டர் ஓட்டுநருடன் கிணற்றில் விழுந்துள்ளது. திருச்சி லால்குடி அருகே ஊட்டத்தூர் கிராமத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த டிராக்டர் ஓட்டுநருடன் கிணற்றில் விழுந்துள்ளது. கிணற்றில் விழுந்த டிராக்டர் மீட்கப்பட்ட நிலையில் ஓட்டுநரை தேடும்படி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவரசன் பெறலாம். இளவரசன், ஓட்டுநரோடு அந்த லால்குடி பகுதியில் அந்த டிராக்டர் கிணற்றுக்குள் விழுந்திருக்கிறது, அந்த டிராக்டர் மீட்கப்பட்டதாக அந்த தகவல் எல்லாம் கிடைத்திருக்கிறது. எப்படி அந்த டிராக்டர் கிணற்றுக்குள் விழுந்தது, அந்த டிராக்டருடைய இந்த டிரைவரை மீட்கக்கூடிய பணிகள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அந்த தகவல்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பா கோபால், திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள ஊட்டத்தூர் கிராமத்துல துரராஜ் என்பவருடைய மகன் வந்து சதீஷ், இவர் வந்து அவருடைய உறவினர்களுக்கு சொந்தமான டிராக்டரை எடுத்துக்கொண்டு அதே ஒரு வந்து மருதாங்குழல் அருகில இருக்கிற ஒரு வயல்வெளியில வந்து உழவு வகுக்கும் பணிக்காக வந்து ஓட்டுநரா அவர் எடுத்துட்டு போய் டிராக்டர் உழவு வயல்ல ஓட்டிட்டு இருக்காரு. அப்ப அந்த வயல் ஓரமா இருக்கிற ஒரு பாசன கிணறு ஒண்ணு இருக்கு. தன்னுடைய டிராக்டர் உழவு ஓட்டுறப்ப கட்டுப்பாட்டை மீறி வந்து அந்த கிணற்றுல வந்து இந்த டிராக்டர் வந்து இருந்திருக்கு. அப்ப அந்த டிராக்டரோட அந்த ஓட்டுநரும் உள்ளார கிணற்றுல இருந்துடுறாங்க. உடனே அப்பகுதியில் இருந்த விவசாயிகளும் பொதுமக்களும் அழகை எடுத்துக்கொண்டு அந்த கிணற்றுல இருக்கிற மீட்பு பணிக்காக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து லால்குடி தீயணைப்பு துறையினர் வந்து அந்த பகுதியில் வந்து அந்த டிராக்டரை வந்து கிரேன் மூலம் மீட்பு பணி ஈடுபட்டு இருக்காங்க. இந்த இதுல வந்து அந்த ஓட்டுநர் சதீஷ்ங்கிற இளைஞர் வந்து இந்த டிராக்டருக்கு கீழே கவிழ்ந்து உடல் நெசுங்கி கிணற்றுக்குள்ள சிக்கிக்கிட்டதா முதற்கட்ட தகவல் வருது. அதன் அடிப்படையில் தற்பொழுது வந்து டிராக்டர் மீட்பு பணி நடைபெற்று வரும் அதே நிலையில் அவருடைய உடலையும் மீட்பு பணியில் தீயணைப்பு தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து திருநூறு போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் வந்து வயல்வெளி வந்து ஓட்டுநர் பணி விவசாய பணி ஈடுபட்டிருந்த டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது ஊட்டத்தூர் கிராமத்திலேயே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதாவது திருச்சி மாவட்டத்தின் கடகோடி கிராமமான இந்த ஊட்டத்தூர் கிராமத்தில் தற்பொழுது ஏராளமான பொதுமக்கள் அந்த கிணற்றை சுற்றி அந்த இளைஞரை மீட்கும் பணியில் வந்து தீயணைப்பு துறையினருடன் நீரில் மூழ்கி அந்த கிணற்றுக்குள் நீரில் மூழ்கி இளைஞர்கள் வந்து அந்த உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோபால். இந்த சம்பவம் வந்து அந்த கிராமத்தில் வந்து மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இளவரசன், அந்த டிராக்டரோடு அந்த ஓட்டுநரும் அந்த கிணற்றுக்குள் விழுந்ததான தகவலையும் அந்த மீட்கக்கூடிய பணிகள் குறித்து சொன்னீங்க, எந்த அளவுக்கு துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தொடர்ந்து அந்த கிணறு அப்படிங்கிறது ஓபன் ஸ்பேஸ்ல இருந்துச்சா, அது சாலையோரத்துல இருந்துச்சா, அந்த தகவல்களையும் பதிவு செய்யுங்க. கண்டிப்பா கோபல், இதுல முக்கியமான என்னன்னா அந்த கிணற்று ஓரமா தான் வந்து அந்த வயல்வெளி, அதாவது நெல் பயிர் நடுவதற்காக அந்த வயல வந்து விழுவும் பண்ணிட்டு வந்து இந்த டிராக்டர் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த கிணறு வந்து சுமார் வந்து ஒரு 100 அடி ஆழம் கொண்ட கிணறு. அந்த 100 அடி ஆழம் கொண்ட அந்த கிணற்றுல வந்து தண்ணின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 அடி ஆழத்துல இருந்து 40 அடி ஆழம் இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில வந்து இந்த கட்டு அந்த வயல் அந்த கிணற்று ஓரமா அந்த உழவு பணியில் ஈடுபட்டிருக்கிறத கட்ட அந்த ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை மீறி வந்து சரிந்து அந்த கிணத்துக்குள்ள வந்து அந்த டிராக்டர் விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. இதனால வந்து அந்த டிராக்டரோட வந்து அந்த உள்ளார வந்து ஒரு 3-4 முறை கிணற்றுல வந்து உருண்டு கொண்டே போய் கிணற்றின் உள்ள பகுதியில் விழுந்ததுனால வந்து அந்த இளைஞரனுடைய உடலும் வந்து நசுங்கி உள்ளாரே விழுந்திருக்கலாம் என கூறப்படுகிற நிலையில வந்து தற்போது தகவல் படி வந்து ஓட்டுநருடைய உடலை வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த உடல் வந்து நசுங்கி இருக்கிறதுனால அவரை வந்து அந்த பேக்கிங் பண்ணி எடுக்கும் பணியில தீயணைப்பு துறையினர் வந்து எடுத்து விட்டுருக்காங்க கோபால். அதே சமயத்துல வந்து இந்த உடல் வந்து தற்போது கிடைக்கக்கூடிய தகவல் வந்து ஓட்டுநருடைய உடல்ல வந்து கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றிய உடலை இப்ப மேலே கொண்டு வரும் எடுத்து எடுத்துட்டு இருக்காங்க கோபால். இளவரசன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.